பொல்லாத பிசாசு இந்த வாலிபர்களை இந்த வாலிப காலத்துல எங்க கை வைப்பானா? The sexual desires. நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தை தூண்ட ஆரம்பிப்பான். நல்லா கவனிங்க. He arouses the sexual desires from us. பொல்லாத பிசாசு அதை தூண்ட ஆரம்பிப்பான். முதல்ல நோ சொன்ன கத்துக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் போராட்டம் தான். யோசேப்பு முதல்ல நோ சொல்லிட்டான். ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்னு முடிஞ்சிருக்கும் கதை, அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். யோசேப்பு குறிச்சு நீங்க பேசிருக்கவே மாட்டோம். உடனே விலகி ஓடினான். இங்க நமக்குள்ள இருக்கிற பெரிய தப்பு என்ன? நான் ஜோம் பண்ணிட்டேன், என் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா? எந்த பாவம் வந்தாலும் நான் மேற்கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்துக்கும் அதே ஃபார்முலாவை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அதனாலதான் அப்போஸ் நாங்க பவுல் சொல்றாரு, எந்த பாவத்துக்கு எதிர்த்து நில்லு, இந்த பாவத்துக்கு மட்டும் எதிர்த்து நிக்காத, விலகி ஓடு. சத்தமா சொல்லுங்க, விலகி ஓடணும். சத்தமா விலகி ஓடணும். Flee from sexual immorality. இந்த பாவத்துக்கு முன்னாடி போய் எதிர்த்து நின்னு நான் ஜெயிச்சிருவேன் சொல்லாதப்பா, இதை உன்னால மேற்கொள்ள முடியாது. You have to flee. No அப்படின்னு சொல்லிட்டு ஓட கத்துக்கணும். யோசேப்பு நோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடினான். ஒரு 10 நிமிஷம் நின்னு மாட்டிருப்பான். அந்த மிகுந்த கவனத்தோடு அவன் சவாலை எதிர்கொள்ள ஆரம்பித்தான். ரெண்டாவது, என்னை யார் பார்த்துட்டு இருக்கிற நோக்கம் அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பண்ற பெரிய தப்பே இதே, போனே இதே தான் பாவம் செய்யறோம். ஒரு 5 மாசம் கழிச்சு திருப்பி தப்புன்னு தெரிஞ்சு இதுல போனா மாட்டிப்போம் தெரிஞ்சு இதே திருப்பி நம்ம எடுத்தடி பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா கீழே விழுந்துருவீங்க. You have to say no for that. விலகி ஓடுன்னு கர்த்தர் சொல்றாரு. விலகி ஓடு. Flee from all these sexual desires. வாலிபத்தின் இச்சைக்கு விலகி ஓடுன்றார் கர்த்தர். அது எதிர்த்து நிற்காதப்பா.